ஓம் தத்புரு ராஜவத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை உண்மையோடும் நன்மையோடும் எடுத்துச் சொல்லக்கூடிய நமது ஆஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குறது சார் மாதம் ஆடி மாதம் பறந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மன் பிரார்த்தனைக்கு நன்றதாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் இருந்தாலும் பொதுவாகவே ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத விட என்னுடைய ராசிக்கு எந்த சாமியை வழிபட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது என்னுடைய ராசிக்கு எந்த சாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுன்னா என்னுடைய கஷ்டம் போகுங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு மனுஷாலுமே என்ன நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் பிரார்த்தனை பண்ணி அந்த கஷ்டத்திலேருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஆசைப்படுறோம் அதே சமயம் அதிர்ஷ்டத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க மேல் மேலும் அதிர்ஷ்டம் சேரணும் இன்னும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழணும் இன்னும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை அதிகம் வந்துட்டுருக்குது அதற்கான பிரார்த்தனைகளும் அதற்கான தான தர்மங்களும் அதற்கான ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களும் அதிகம் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி இது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களே அதாவது சொல்ல முடியாத சோதனையோ மெல்ல முடியாத வேதனையோ அடுத்தவங்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத தேவையில்லாத ஒரு சம்பவங்களோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே கொடூரமான ஆங்காரமான காவல் தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறது பொதுவான விதி அதுவும் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது பகுதியில் அம்மன் தெய்வத்தை அதாவது வனப்பகுதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க அதே சமயம் ஒருவருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா கன்னிமார் வழிபாடு வச்சுக்கிற விஷயத்தை சா பாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இதுவெல்லாம் பொத்தம் பொதுவாக அல்லது மொத்தமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் வந்து மேசராசியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னு வைங்களே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ராசிக்காரர்கள் வச்சுக்கலாம் அந்த செவ்வாய் வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறத விட நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு கூட இந்த செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் முடிந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை சேர்ந்தவங்க செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை அதாவது திருச்செந்தூர் சன்னதிக்கு சென்று வருவது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்த வினையாக இருந்தாலும் வல் வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வழிபாடு செய்ய அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் மேசராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி ரிசபராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அருமை அப்படிங்கிற மூன்று எழுத்தை விட பெருமை அப்படிங்கிற மூன்று எழுத்து கண்டிப்பாக தாண்டவம் ஆடும் அந்த பெருமை என்ற மூன்று எழுத்து உங்களுடைய சின்ன வயசுலேயே கிடைக்கணும் அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்தவங்க அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் பொதுவாக அம்மன் வழிபாடு அல்லது பொதுவாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட ரிஷபராசியை சேர்ந்தவங்க அதாவது மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யாருக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது இந்த மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது ரிஷபராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மிதன ராசியை வித்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க வந்து இந்த புதன் பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது பொதுவான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே புதன்கிழமை நாளில் பெருமாளை வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய உடம்பில் போடக்கூடிய வஸ்திரம் வந்து பச்சை கலரில் கிரீன் கலரில் எமரால்டு எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கலரில் வந்து வஸ்திரம் அணிஞ்சு பெருமாளை வழிபாடு வச்சுக்கிறது இந்த புதன் அதாவது புதனுடைய சாதிக்கம் நிறைந்த மிருத ராசிக்கு நல்லா இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி கடகராசி கழிகாலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதே கடகராசியை சேர்ந்தவங்க நிறைய துறைகளில் வந்து பரிணாமிக்கிறீங்க அப்படிங்கிறத விட மிக பெரிய பிரபலம் அடையிறீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எதார்த்தமாக இருக்கிறதுனாலையும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் கடகராசியை சேர்ந்தவங்க அதாவது புத்தகமோ தத்துவமோ மற்றவங்களோ பெத்தவங்களோ சொல்லாத ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே ஊர்ஜிதப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கௌரவத்தை நீங்களாக தேடிக்கொள்ளக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கிறதுனால நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பெத்தவங்களை மதித்து அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதற்கப்பறம் எந்த ஒரு பெண் தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவான ஏற்றங்களை கொடுக்குங்கிறது கடகராசிக்குண்டான விதி அதே மாதிரி சாதாரண அன்பை கூட அதிகாரமாக வெளிப்படுத்த கூடிய சிம்மராசியை சேர்ந்தவங்க வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த சூரிய வழிபாடு கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலேயோ அல்லது பிரதோஷ நாட்களிலேயோ அல்லது சிவன் ராத்திரி வரக்கூடிய நாட்களிலேயோ சிவனுக்கு உகந்த நாட்களிலேயோ இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையா இருந்துட்டு அதே மாதிரி கன்னிராசியை அப்படின்னா பொதுவாகவே கலைத்துறையில் நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரு பார்த்தாலும் நம்மளை வந்து அதாவது உங்களுடைய பார்வை மூலமாகவே வசியம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் கன்னிராசிக்கு சிறப்பாக அந்த மாதிரி கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஏழு கன்னிமார் என்று சொல்லக்கூடிய கன்னிமார் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவல்லாது உங்களு உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபாடு வச்சுக்கணும் அதற்கப்புறம் துலா ராசியை சேர்ந்தவங்க இந்த துலாராசியை சேர்ந்தவங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிக்கு வந்து உகந்தது சிவபெருமானுடைய பார்வதி அதாவது பார்வதி தேவியாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த நாளாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம் அது வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்வதி வழிபாடு மிக சிறப்பாக இருகிட்டு இருக்கும் அதுவே விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பழனிமலை ஆண்டவர் அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு ராசிக்கு உண்டான சிறப்பு தான் இருந்தாலும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது வந்து வல்லக்கோட்டை முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி திருத்தணி முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி பழனிமலை முருகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதே முருகப்பெருமானை கந்த பெருமானை குழந்தை வழி இருக்கக்கூடிய அதாவது பாலகர் என்று சொல்லக்கூடிய பால முருகர் என்று சொல்லக்கூடிய அழகுக்கு அடுத்த தெய்வம் அதாவது அழகுக்கு

நான்கு பெருமானுடைய வழிபாடும் கூட பெருமாளுடைய வழிபாடும் சேர்ந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது புதன் கிழமை வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்களில் எந்த நாள் உங்களுக்கு வந்து உகந்ததாக இருந்துட்டு எந்த நாள் உங்களுக்கு வசதி வாய்ப்புப்படுதோ அந்த நாள் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம் அதே மாதிரி மீனராசியை சேர்ந்தவங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு குரு பகவானுடைய வழிபாடு அதாவது தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இதுவெல்லாம் பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்களில் வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் இந்த தெய்வங்களை வந்து இந்தந்த ராசியை சேர்ந்தாங்க வழிபாடு பண்ணும் பொழுது அதற்கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க சேர்ந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கும் பொழுது இந்த இந்த ராசிக்காரர் இந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாமல் அதுக்கு முதல்ல அணு தினமும் காலை நேரத்தில் எழுந்த உடனே உங்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை அதாவது குலதெய்வத்துடைய நாமாவளியை ஒரு முறை மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் பிரம்மச்சத்தில் வந்து காற்று மூலமாகவோ அல்லது வந்து தண்ணி தண்ணீர் மூலமாகவோ நெருப்பு மூலமாகவோ அதாவது நீர் மூலமாக நெருப்பு மூலமாக தண்ணீர் மூலமாக அப்படிங்குற மட்டும் இல்லாமல் வாயு காற்று மூலமாக இந்த மாதிரி பஞ்சபூதங்களில் வந்து எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து பஞ்சபூத பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாற்பயம் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து உங்களுடைய மனசில் காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கும் பொழுதே மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் பொதுவான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்க இந்தந்த தெய்வத்தை இந்த நாட்களில் வழிபட்டு எல்லா வகையான சிறப்புகளையும் மேன்மைகளையும் அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய கஷ்டங்களாவது தீரக்கூடிய பாக்கியங்களையும் அடையணும் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய செய்தி எது எப்படி இருந்தாலும் ஒருவர் ராசியிலே பிறந்திருந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அவர் இந்த ராசிக்காரன் சொல்ல முடியும் ஆனால் ராசியில் பிறந்திருந்தாலும் ராசியான வாழ்க்கை வாழ முடியல எல்லோருக்குமே ராசியான வாழ்க்கை அமையதில்லை நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எல்லோருக்குமே ராசியான வாழ்க்கை அமையிறதில்லைங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்